நேற்றுக்கு தான் ஆட் பார்த்தேன். ஸோ இப்போ சென்னையில் வந்து லேண்டு வாங்கலான்னு பார்த்தோம், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் லோ பட்ஜெட் இருக்கலாம்னு பார்த்தேன். ஐ மீன் லோ பட்ஜெட்டில் ஐ குட் சி சம் லோ பட்ஜெட் ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அது பார்க்கும்போது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது நியூ கான்செப்டாக இருக்கனால ஐ தாட் ஆஃப் செக்கிங் இந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். தே செட் அங்கே எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லேண்டுக்கு எக்ஸ்சேஞ்சாக தே செட் தேல் கிவன்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் நேட்டிவில் இருக்கிற கொஞ்சம் லேண்டு தின்னியான சைட் இருந்துச்சு. அதை வந்து வி தாட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங். ஐ என்கொயர்ட் அண்ட் இட் வாஸ் ஃபைன். இப்போ வந்து பார்த்தோம், அந்த லேண்ட் ஒரு 6 பீஸ் பார்த்துட்டு புக் டேட்டு. ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு வில் பிளான் அக்கார்டிங்லி. ஸோ ஐ பேட் அட்வான்ஸ் ஜஸ்ட் நவ். அவங்களோட கான்செப்ட் எப்படி இருந்தது? இது வந்து எப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலாக எங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து திண்டிவனம் சார். ஸோ திண்டிவனத்தில் தான் நாங்கள் இடம் வாங்கி அங்கே தான் இது பண்ணியிருக்கோம், அங்கே போய் செட்டில் ஆகலான்ட்டு. ஸோ இப்போ பிள்ளைங்களாம் வளர வர பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைட்லேயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ஏரியாலாம் கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி கேள்விப்பட்டோம் சார். அதனால எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இதை நாங்கள் சென்னையிலிருந்து ஸ்ரீதர். ஐ கேம் ஃப்ரம் பெருங்கலத்தூர். ஆக்சுவலாக இந்த சைட் பார்க்கறதுக்கு நேற்று நைட் தான் அவரை சாரை பார்த்தேன், 7:00 காமேஷ் சாரை. ஜஸ்ட் அவர்கிட்ட போய் பேசணுன்னு நீங்கள் நாளைக்கு லான்ச் பண்ணுறேன், நீங்கள் வந்து சைட்டை பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இது பண்ணலாம். பட் மோர் தென் ஒரு 15-20 இயர்ஸாக நான் இந்த ரியல் எஸ்டேட்டில் எல்லா இடமும் நான் பார்த்துருக்கேன். அப் டு நார்த் சென்னை வரைக்கும் மாதவரம், மூலக்கடை எல்லாமே, இன் சரௌண்டிங் திண்டிவனம், மேல்மருவத்தூர், இந்த சரௌண்டிங்க கல்பாக்கம் எல்லாமே. பட் மோர் தென் 7 or 8 ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கேன், சேல்ஸ் பண்ணிருக்கேன், இப்போ ஹோல்டுலேயும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ராப்பர்ட்டி 3 ப்ராப்பர்ட்டியுமே அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் இங்கே சைட் புக் பண்ண வந்தேன். ஆனால் அவர் இது வரைக்கும் நான் எவ்வளோ ரியல் எஸ்டேட்லாம் பார்த்துருக்கேன், பட் சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க, பட் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய பிஹேவியர்ஸே வேறு மாதிரி இருக்கும். பட் மோர் தென் 15 இயர்ஸாக நான் திண்டிவனத்தில் வாங்கி அது இன்னும் டெவலப்மெண்ட்டாக அப்படியே இருக்கேன் அந்த ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் 2 ப்ராப்பர்ட்டி செங்கல்பட்டில் ஒன்று, நியரஸ்ட்டு மலைப்பட்டு தாம்பரங்கிட்ட வாங்கினேன், மணிமங்கலம். பட் நான் நேற்று எட்டு அவர்கிட்ட ஹேண்டோவர் பண்ணும்போது அவர் சொன்னார், நீங்கள் இந்த 2 ப்ராப்பர்ட்டி கொடுக்காதங்க, இது இன்னொரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே டெவலப்மெண்ட் ஆகும். ஏர்போர்ட் வரதுனால மோர் தென் 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே சரௌண்டிங்கில் டெவலப்மெண்ட்டு, நீங்கள் யார் கேட்டாலும் இதை கொடுக்காதங்க, உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகாத இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு. இப்போ திண்டிவனத்தில் என்னுடைய ஒரு கிரவுண்டு 2400 ஸ்கொயர் ஃபீட், என்னுடையது என் மிஸ்ஸஸ் சேர்த்து 1200 அதை வாங்கிட்டு இங்கே நான் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டு எனக்கு அவர் புக்கிங் பண்ணுறதுக்காக இது செலக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இது பட் நானும் எவ்வளோ ரியல் எஸ்டேட்லாம் பார்த்துருக்கேன், பட் இஸ் அ ஜெனூன் பர்சன் எனக்கு தெரிஞ்சு. பட் அது சீட்டிங் பண்ணுறதா இருந்தால் அழகாக சார் அதையும் சேர்த்து நான் வாங்கிக்கிறேன், கொடுத்துருங்கன்னு சொல்லலாம். பட் அவர் இது எனக்கு அப்புறம் கூட யார் கேட்டாலும் கொடுக்காதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வாங்கின 600 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் இட்ஸ் எ வெரி கோல்டு மாதிரி. அன்றைக்கி கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது, இன்றைக்கி எங்கேயோ இருக்குது. ஸோ அதை விட இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு இதுவாகும், நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது அவருடைய ஹேபிட்டு பிஹேவியர்ஸ். அண்ட் தென் அது நம்ம இல்லைன்னா கூட இன்னொரு கஸ்டமர் யாரோ ஒருத்தர் வாங்க போகிறாங்க சைட்டு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரோ ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் வாங்க போகிறாங்க. பட் அதனால தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் இங்கே இடம் வாங்குறேன். எவ்வளோ இடம் வாங்கினோம் டெவலப்மெண்ட் ஆகலாம், பட் இது நமக்கு ஃபியூச்சரில் ஆகலாம். பக்கத்துலேயே பைபாஸ் வருது, சடனாக இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு கோவில், திருக்கழுக்குன்றம், கல்பாக்கம் டுவர்ட்ஸ் ஓஎம்ஆர். ஸோ எல்லாத்துக்குமே நியரஸ்ட் இது. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, இன் ஃபியூச்சரில் ஃபேமிலிக்கோசரம் நாளைக்கு இது ஒரு என்ன பேங்க்கில் போட்டால் எப்படி இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி இது ஒரு இதுவாக இருக்கும். தேங்க்யூ சார்.